ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு வேற லெவலான தக் லைஃப் சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என் பேர் ஜேகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இவர் பேர் தான் துலாம் சரவணன். இவர் மதுரையை சேர்ந்தவர். நம்ம ஊர்ல எலெக்ஷன் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டாங்க. ஒரு கட்சி மாசம் மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு தரேன்னு சொன்னா, இன்னொரு கட்சி குடும்ப தலைவிக்கு மாசம் மாசம் 1500 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. ஒரு கட்சி கம்ப்யூட்டர் தரேன்னு சொன்னா, இன்னொரு கட்சி வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டு தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுறாங்க. இந்த எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அவரோட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காரு சரவணன். சரவணன் மதுரை தெற்கு தொகுதியில தனிச்சு போட்டிடுறாரு. சரவணனோட தேர்தல் வாக்குறுதிகள்ல தான் தக்கே இருக்கு. அப்படி என்ன பண்றன்னு சொல்லியிருக்காருன்னா, அவர் ஜெயிச்சா அவர் தொகுதியில இருக்கிற எல்லாத்துக்கும் ஐபோன், ஸ்விம்மிங் பூலோட 3 மாடி வீடு, வீட்டுக்கு ஒரு காரு, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ். இதை விட ஹைலைட் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். இது மட்டும் இல்லாம நிலாக்கு டூர் கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்டுக்கு ஒரு சிறிய ஹெலிகாப்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஊரில் உள்ள பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு 100 பவுன் சவரன் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஐபோன், தெற்கு தொழில வாக்காளர் அனைவருக்கும் ஐபோன் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீச்சல் குளங்கள் உள்ள அதிநவீன வசதியோடு 3 மாடி வீடு கட்டிடம் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கேன். இவர் பேர் தான் சோனி பில் வில்லியம்ஸ். இவர் நியூசிலாந்தை சேர்ந்த ஃபேமஸான ரப்பி பிளேயர். இவர் நியூசிலாந்து நேஷனல் டீமுக்காக பிளே பண்ணியிருக்காரு. இவர் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2015 அப்போ ரக்பி வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. ரக்பி வேர்ல்டு கப்பை நியூசிலாந்து டீம் வின் பண்ணிடுறாங்க. கப்பு மெடல் எல்லாம் வாங்கினதும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் வின் பண்ணதை அங்கேயே செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ சார்லிங்கிற 14 வயசு பையன் வில்லியம்ஸை மீட் பண்ண கேட்டை தாண்டி கிரவுண்டுக்குள்ள ஓடி வந்துடுறான். ஆனா எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி செக்யூரிட்டி கார்டு அந்த பையனை பிடிச்சிடறாங்க. இப்ப என்ன, வில்லியம்ஸ் அந்த பையனை காப்பாத்தி அந்த பையன் கூட போட்டோ எடுத்துக்குவாருன்னு தானே சொல்ல வர. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதானே, இதுல என்னடா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒண்ணு நடந்தது. என்னன்னா, வில்லியம்ஸ் அந்த பையனை செக்யூரிட்டி கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த பையன் கூட போட்டோவும் எடுத்துக்கிட்டு அந்த பையனை அவன் பேரண்ட்ஸ் கிட்டயே கொண்டு போய் விட்டுறாரு. ஆனா அதோட வில்லியம்ஸ் நிறுத்தாம என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. இவர் பேர் தான் டுவைன் ஜான்சன். இவரை டுவைன் சொல்றதை விட ராக்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். டாப் ஹாலிவுட் ஆக்டர் லிஸ்ட்ல ராக்குக்கு எப்பவுமே ஒரு பிளேஸ் இருக்கும். 2019-2020 தொடர்ந்து 2 வருஷம் ஹாலிவுட்ல ஹையஸ்ட் பேயிங் ஆக்டரா ராக் இருந்திருக்காரு. ரெஸ்லிங்ல இருந்து எத்தனையோ பேர் ஹாலிவுட்டுக்கு வந்திருந்தாலும் ஹாலிவுட்ல கொடியட்டி பறந்த ஒரே ரெஸ்லர் ராக் மட்டும்தான். ராக் எந்த அளவுக்கு ஆக்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதை விட அதிகமாவே ஃபிட்னஸுக்கு கொடுக்கிறாரு. ராக் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாரு. டிராவல் பண்றவங்க அவங்க ஒர்க் அவுட் மிஸ் ஆக கூடாதுன்னு கூடவே ஒரு ஸ்கிப்பிங் ரோப் எடுத்துட்டு போவாங்க. அதிகபட்சமா ஒரு தம்பிள்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ராக்கும் வேர்ல்ட் ஃபுல்லா ஷூட்டிங்காக டிராவல் பண்றாரு. அவரும் தன்னோட ஒர்க் அவுட் மிஸ் ஆக கூடாதுன்னு கூடவே அவரோட ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு போவாரு. இதுல தக்குன்னா, அவர் எதையெல்லாம் கூட கொண்டு வர்றாருங்கிறதான், ஷூட்டிங்காக எந்த கண்ட்ரிக்கு போனாலும் 40,000 பவுண்ட்ஸ் வெயிட் உள்ள ஒரு முழு ஜிம்மையே கூட கொண்டு போவாரு ராக். Special is every morning at 5 a.m. I get up and I come here to my Iron Paradise. This is my traveling carnival, the traveling circus. There's over 40,000 pounds. டெக்சாஸ்ல நடந்த ஒரு கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். டெக்சாஸை சேர்ந்த ஒரு ஃபார்ம்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபார்மோட ஓனரும் அவரோட 5 வயசு பொண்ணும் அங்க இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த 5 வயசு பொண்ணு அங்க காணோம். அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் அந்த பொண்ணோட அப்பாவும் சுத்தி முத்தியும் தேடுறாங்க. அப்போ அந்த ஃபார்ம்ல இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் செக்ஷுவலா அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இதை பார்த்த அந்த பொண்ணோட அப்பா அவங்கிட்ட இருந்து தான் பொண்ணை காப்பாத்த அவனை தொடர்ந்து அவர் கையாலேயே குத்தி இருக்காரு. பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் கூட கோவம் குறையாததால அவனை தொடர்ந்து அடிச்சிருக்காரு.
பாரு. அதுல அவன் அங்கேயே இறந்துறான். அந்த பொண்ணோட அப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி அவன் என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான், சோ நான் அவனை அடிச்சே கொன்னுட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காரு. போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி இருக்காங்க. அந்த கேஸ விசாரணை பண்ண ஜட்ஜ் ஜூலை 20, 2012 அப்ப அந்த கேஸுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருது. எந்த அளவுக்குன்னா அமெரிக்கா ஃபுல்லா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருந்திருக்காங்க. ஜூன் 20 அந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜ் அந்த கேஸ்ல பிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தும் அந்த பொண்ணோட அப்பாவே நான் தான் கொன்னேன்னு சரண்டர் ஆயும் கூட அந்த கேஸ்ல போதிய எவிடன்ஸ் இல்லைன்னு அந்த கேஸுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன சார்ஜஸ் கூட போடாம அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சார்லி சாப்ளின் லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சார்லி சாப்ளின் ஏப்ரல் 16, 1889 அப்போ UKல பிறந்திருக்காரு. ஆனா சாப்ளின் பிரிட்டன்ல தான் தன்னோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட 14 வயசுலயே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சாப்ளின். 1910 அப்போ சாப்ளினுக்கு மூவியில் நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அந்த மூவியில் நடிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு சாப்ளின். சாப்ளினோட ஃபர்ஸ்ட் மூவியான மேக்கிங் எ லிவிங்கிற மூவி வசூல் ரீதியா அட்ட ஃபிளாப். அதுக்கப்புறம் தான் சாப்ளின் புரிஞ்சுக்கிறாரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணணும்னா நம்ம ஏதாச்சும் யூனிக்கா பண்ணணும். சாப்ளின் மேல கோபமா இருக்க இது உண்மையான காரணம் இல்ல. சாப்ளின் அந்த டைம்ல தீவிர கம்யூனிஸ்ட்வாதியா இருந்தாரு. அதனால அமெரிக்காக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு அமெரிக்கா சாப்ளினுக்கு குடியுரிமையே கொடுக்கல. 1952 அப்போ அமெரிக்காவை விட்டு மொத்தமாவே சாப்ளின வெளியே அனுப்பிடுறாங்க. இது அவரை ரொம்பவே பாதிச்சிருது. அதுக்கப்புறம் சாப்ளின் அமெரிக்காவுக்கு திரும்பி போகவே இல்லை. ஆனா கரெக்டா 20 வருஷம் கழிச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட் மூஞ்சியில கரிய பூசுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அமெரிக்கன் கவர்மெண்ட் மட்டும்தான் சாப்ளினுக்கு எதிரா இருந்தாங்க, அமெரிக்கன் பீப்புள் இல்லைன்னு இது மூலமா சாப்ளின் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி என்ன நடந்ததுன்னா 1972 அப்போ அமெரிக்கால அந்த செஞ்சுரியோட லெஜெண்டரி ஆக்டரா சாப்ளின ஹானர் பண்ணி ஆஸ்கர் கொடுத்திருக்காங்க. அதை வாங்க சாப்ளின் 20 வருஷம் கழிச்சு அமெரிக்காக்கு வந்தாரு. அப்போ ஆஸ்கர் ஹிஸ்டரியிலேயே ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. என்னன்னா சார்லி சாப்ளின் ஸ்டேஜ் ஏறி ஆஸ்கர் வாங்கினதும் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, மொத்தமா 12 நிமிஷம் தொடர்ந்து நின்னுட்டே கைதட்டல் கொடுத்திருக்காங்க. இதுதான் ஆஸ்கர் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்டும் லாஸ்டும் பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன். Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in.